ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 24/3/2024 இது வந்து அவ்யுக்த முரளி, ஒரிஜினல் டேட்டு 13/3/1998. ஸோ இது வந்து ஹோலி முரளியும் கூட. நாளன்னைக்கு ஹோலி, ஆக்சுவலாக நாளைக்கும் நாளன்னைக்கும் ஹோலி. ஸோ அதனால் ஹோலி முரளி வந்திருக்குது. இந்த ஹோலி அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தத்தில் நிலைச்சிருக்கிறது தான் பாபாவுக்கு சமமாகிறது அப்படின்னு தலைப்பு. இன்றைக்கி பாப்தாதா நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய தன்னுடைய மிக புனிதமான, மிக உயர்ந்த, மிக பணக்கார குழந்தைங்களை பார்க்குறார். ஸோ ஹோலினா டைரெக்டாக இங்கிலீஷில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் புனிதமானது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி புனிதமான குழந்தைங்களை பாப்தா அதை பார்க்குறாரு. குழந்தைங்க பர்சனலாக அவர் முன்னாடி இருந்தாலோ அல்லது ரொம்ப தூரத்தில் இருந்தாலோ கூட பாபாவுக்கு வந்து இதயத்தினால் அவங்க நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க. பாப்தாதா அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவுக்கு ஹோலியாக, அதாவது புனிதமாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா, முழு கல்பத்திலும் வாழ்ந்த எந்த மகாத்மாவும் உங்களை மாதிரி ஹோலியானது கிடையாது, ஆகவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்களுடைய தூய்மைக்கும் உங்களுடைய தூய்மைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இது பக்தி மார்க்கத்திலையும் தூய்மையாக இருக்கிறாங்க, சாது சன்னியாசிகள், கன்னிகாஸ்திரிகள், பாதிரியார்கள், சமண துறவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ற. நீங்கள் இப்போ தான் தூய்மையாகுறீங்க, இந்த ஒரு ஜென்மத்தில் தான் தூய்மையாகிறீங்க. அவங்க ஜென்ம ஜென்மமாக தூய்மையாக இருப்பாங்க, ஆனால் எந்த பலனையும் அடையலை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கடைசி ஒரு ஜென்மம் மட்டும் தூய்மையாகிறீங்க. இதோடைய பிராப்தியை இந்த சங்கமயுகத்தில் மட்டும் தூய்மையாக இருக்கிறதுடைய பலன் பல ஜென்மத்துக்கு எதிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம்! அப்போ யார் புத்திசாலி இல்லையா? இந்த ஒரே ஜென்மத்தில் தூய்மையாக இருந்து பல ஜென்மத்துக்கு ஆஸ்தி அள்ளிட்டு போகிறோம், ஆனால் அவங்க துவாபர யுகத்தை, துவாபர யுகத்தில் தான் வருவாங்களே, அப்போத்துலேருந்தே அவங்க தூய்மையாக தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும், ஆனால் எதையுமே அடையிறதில்லை. பாவம் உங்களுடைய, அதாவது பல ஜென்மத்திற்கு தூய்மையின் பலனாக ஆஸ்தியும் அடைவீங்க, கூடவே உங்களுடைய உடலும் மனமும் செல்வமும் உறவுகளும் தொடர்புகளும் ஆத்மாக்களாகிய நீங்களும் எல்லாமே தூய்மையாக இருக்கும் அங்கே. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. சாமியார்கிட்ட போகிற காசெல்லாம் முதல்ல அவங்களுக்கு காசே கிடையாது, மற்றவங்க கொடுத்தா தான் உண்டு. அந்த கொடுக்குற காசும் சுத்தமான வழியில் சம்பாதித்த காசா? டவுட்டு தான். உறவுகள் நல்ல உறவுகளா? பெரும்பாலும் அந்த உறவுகள் பிடிக்காம தான் விட்டுட்டு சன்னியாசம் மேற்கொள்வாங்க. ஆனால் நமக்கு பாருங்கள், அரை கல்பத்திற்கு நம்ம உடம்பும் தூய்மையாக இருக்கும், மனசு செல்வம் எல்லாமே, உறவுகளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய வித்தியாசம்! அவங்க தூய்மையாக இருந்தால் கூட அவங்களை சுற்றி இருக்கிற எல்லோரும் தூய்மையாக இருக்கிறது கிடையாது. இன்னொன்று, அவங்களுக்கும் தூய்மையின் பலம் இருக்காது, வலுக்கட்டாயமாக தூய்மையாக இருப்பாங்க இந்த கலியுகத்திலெல்லாம். ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களுடைய உடலுமே தூய்மையாக இருக்குது. அந்த மாதிரி தூய்மையை அடையிறீங்க நீங்கள். உங்களுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலும் இப்போ தூய்மை ஆகிறதுனால அவ்வளோ பெரிய பரிசு உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு ஜென்மத்தில் மூன்றும் தூய்மையாக்கிக்கிறோம். ஸோ மூன்றும் தூய்மையாக யாரும் இருக்கிறது கிடையாது இல்லையா? அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் பிரம்மச்சரிய விரதம் தான் இருப்பாங்க.
எண்ணமும் தூய்மையாக இருக்கும், வார்த்தையும் தூய்மையாக இருக்கும். தூய்மைனா என்ன அர்த்தம்? எந்த விகாரமும் இல்லாமல், காமம் மட்டும் கிடையாது, கோபம், பற்று, பேராசை, பழிவாங்கிறது இது எதுவுமே இல்லாமல் யார் இருக்கிறா? ஆனால் நம்ம அப்படி ஆகிறதுனால தான் அவ்வளோ பெரிய பரிசு. ஸோ அப்படி ஆகிறதுக்கான வழியை பாபா தான் கொடுக்குறார். அதனால தான் பாபா சொல்கிறார், ஹோலியஸ்ட் சோல்ஸ், ஹோலி, ஹோலியர், ஹோலியஸ்ட், அதுதான் அல்டிமேட். உங்களை புனிதத்திலும் புனிதமானவர்கள் நீங்கள். அந்த மாதிரி புனிதமான ஆத்மான்னு உங்களை நீங்கள் உணர்றீங்களா? எப்படி கேட்குறார் பாருங்க. புனித அந்தோனியர், புனித சேவியர்லாம் கிறிஸ்தவ குருமார்களை சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் புனிதத்திலும் புனிதமானவர்கள். முதல்ல நீங்கள் உங்களை அப்படி உணரும்பொழுது தான் அந்த மாதிரி ஆகவே செய்வீங்க. அதான் பாபா கேட்குறார், அந்த மாதிரி புனிதமான ஆத்மாக்களை ஆகிட்டீங்களா அல்லது ஆகிக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னமும் ஆகிட்டீங்க தானே, ஈஸி தானே, அல்லது அப்படி ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா? அதை ஏன்னா எப்படி இருந்தாலும் முந்தைய கல்பத்தில் நீங்கள் ஆகிட்டீங்கன்ற, இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஆகணும், அவ்வளோதான், எதுவும் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஆனதை ஆக போகிறீங்க. ஸோ அதனால் மீண்டும் இந்த கல்பத்திலையும் முந்தைய கல்பம் மாதிரி நீங்கள் புனிதத்திலும் புனிதமான ஆத்மாவாக ஆகணும். இது பக்காவாக இருக்கா, உறுதியாக இருக்கிறீங்களா இதில்? ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் தானே இது. ஸோ தூய்மை ஆகியே தீர்வேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறீங்களா, அல்லது ஏதோ சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? இருக்கக்கூடாது. கனவுல கூட அசுத்தம் இருக்கக்கூடாதுன்ற அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குது தானே. ஸோ கனவில் கூட எந்த விதமான விகார அழுக்கும் எனக்கு இருக்காது, அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குது தானே அல்லது இல்லையா? இன்னைக்கு நீங்கள் அப்படி ஆகுறீங்க, நாளைக்கு ஸோ ஆகியே தீர்வேன்னு இருப்பீங்களா, அல்லது இன்றைக்கும் ஆகிட்டு இருக்கிறேன், நாளைக்கும் ஆகிட்டு இருக்கிறேன் இப்படியே சொல்லிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் தான் புனிதத்திலும் புனிதமானவர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், ஹோலியஸ்ட் அண்ட் தி ஹையஸ்ட் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். கனவில் கூட எந்த விதமான விகாரமும் எனக்குள்ளே வரக்கூடாது. அப்படியே ஆத்மா பரமாத்மா இதை தவிர எதுவுமே கனவில் கூட வரக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு இதை இதிலே மூழ்கி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய குழந்தைகள் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக தானே இருப்பாங்க இல்லையா? புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னுவாங்க. அப்போ கடவுளுக்கு பிறந்தவர்கள், அதனால தான் தேவதைகளை கடவுள்ன்றாங்க. அப்போ அவருக்கு சமமாக ஆகிறோம். எப்போ நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பூஜைக்கு தகுந்தவர்களாகவே ஆகுறீங்க. இன்றைய உயர்ந்த ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு சென்ற நரகத்தின் ராஜாக்களாக இருக்கட்டும், வாழ்ந்தவர்கள், வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அல்லது இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டு, பிரதமர் இருந்தவர்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், யாருமே பூஜிக்க தகுந்தவராக ஒருபொழுதும் ஆனது கிடையாது இல்லை. இன்றைக்கி உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவின்றது அதுதான். ஆனால் அவங்க யாரும் கோயில் கட்டி பூஜை பண்ணுறது கிடையாது. அவர்களே பூஜாரியாகி பூஜிக்க தகுந்த ஆத்மாவாகிய உங்கள் முன்னாடி தலை வணங்கி நிற்கிறாங்க, உங்களை தான் பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உயர்ந்தவன் நான்ன்றது மனதில் ஓடிட்டு இருக்கணும். எதில் உயர்ந்தவன்? தூய்மையில். அப்படி தூய்மை ஆனதுனால உயர்ந்தவராகிறோம். இந்த நேரத்தில் சுயராஜ்ய அதிகாரம் கொண்டவர்களாக மாறுறீங்க. எதிர்காலத்தில் ராஜாதி ராஜாவாக மாறுறீங்க. ஸோ அதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி
இல்லையா, உலகத்திலே நாராயணன் பதவியை விட உயர்ந்த பதவி கிடையாது. வெறும் பதவி மட்டும் கிடையாது, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் நீங்கள் தான் ஆகுறீங்க. அதனால்தான் உங்களுடைய பட்டமே என்ன தெரியுமா, பல கோடிக்கு அதிபதி. ஸோ படி உலகத்துக்கே படி அளக்கிற ஒரு பெருமாள்னு வாங்க அப்படின்னு அர்த்தம், அந்த அளவுக்கு பணக்காரர்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய செல்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானி அதானி போன்ற மில்லினர் பில்லினர் ஏன் ட்ரில்லினரு கூட நீங்கள் அடைந்த செல்வத்தை அந்த அளவுக்கெல்லாம் அடையவே முடியாதுன்றார். ஸோ அவ்வளவு பொக்கிஷத்தை நீங்கள் அடையிறீங்க. உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பாபாவே உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சம்பாத்தியமாகுது அப்படின்னு அனுபவமும் பண்ணுறீங்க, சொல்லவும் செய்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்துறார். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும், இல்லை அப்படி நடந்து போகும்போது ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பல கோடி சம்பாத்தியமாகுது. பாபா நினைவில் இருக்கும்போது நினைவோடு அடி எடுத்து வச்சிங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் எந்த காரியம் செய்தாலும் பாபா நினைவோடு செய்யும்போது உங்களுக்கு சம்பாத்தியம் ஆகிட்டே இருக்குது. அதான் பாபா கேட்குறார், உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சம்பாத்தியமாகுதா, அல்லது 100 மடங்கா, அல்லது 1000 மடங்கா? பல கோடி மடங்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்பர் ஒன், உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரன் மில்லினர் ட்ரில்லினரு கூட அந்த அளவுக்கெல்லாம் வருமானம் சம்பாதிக்க முடியாது, நொடிக்கு நொடி பல கோடின்றது. ஆனால் ஒரு அடி எடுத்து வைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 வினாடி தான் ஆகும். சரி, 2 வினாடி கூட எடுத்துக்கோங்க, பொறுமையாக எடுத்து வச்சிங்கன்னா 2 வினாடி ஆகும். அப்படியே வச்சுக்கிட்டா கூட 2 வினாடிக்கு ஒரு தடவை பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகிட்டே இருக்குது. சாதாரண விஷயமா அது. அப்போ முழு நாளும் நீங்கள் எத்தனை கோடிகளை சம்பாதிச்சிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கோடீஸ்வரர்கள் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறாங்களா, ஒரே நாளில் இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க? அதனால தான் பாபா சொல்கிறாரு, யூ ஆர் தி ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்ட். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் நீங்கள் தான். ஸோ அது இங்கிலீஷில் நல்லாயிருக்கு, ஏன்னா இங்கிலீஷில் வந்து ரிச் ரிச்சர் ரிச்சஸ்ட்னு வரும். ரிச்சஸ்ட்னால் அதான் அல்டிமேட் இல்லையா. ஸோ அதுக்கு இணையாக தமிழ் வார்த்தை கிடையாது, ஹிந்திலேயும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் பாபாவே இங்கிலீஷ்லேயே சொல்கிறார், யூ ஆர் தி ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டுன்ட்டு. உங்களுடைய செல்வம், இது வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச லைன் இன்றைக்கி முரளியில். உங்களுடைய செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா? அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா கீதையில் இருக்குமே, ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்ட்டு. அதே மாதிரி ஆத்மாவில் இருக்கிற பாகத்தையும் வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. இன்றைக்கி பாபா சொல்கிறாரு, நீங்கள் செத்து வைக்கிறீங்களே வருமானம், ஆன்மீக வருமானம் பாபாவை நினச்சி, அந்த வருமானத்தையும் எரிக்க முடியாது, தண்ணீரினால் நினைக்க முடியாது, வெள்ளம் அடிச்சிட்டு போகாது, திருடர்கள் திருட முடியாது, ஆட்சியாளர்கள் அபகரிக்க முடியாது, டாக்ஸ் போட்டோ இல்லை எதை பண்ணியும். என்ன மாதிரி வருமானம், இதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் டக்குன்னு வீடு வாடகை கட்ட முடியாத நிலைமைக்கு ரேமண்ட் முதலாளி போனார்ல, அவங்க பையனே அபகரித்தான்ல. ஆனால் இங்கே நமக்கு அந்த மாதிரி பசங்களே பிறக்க மாட்டாங்க சொர்க்கத்தில், எல்லோருமே சொக்க தங்கமாக தான் இருப்பாங்க. ஸோ அளவற்ற செல்வம் நீங்கள் இப்போ சேர்த்து வைக்கிறத நீங்கள் தான் அனுபவிப்பீங்க ஒவ்வொரு ஜென்மமும் எடுத்து. ஸோ அப்போ நம்மளுடைய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம், இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாகிறதுக்கான பலன் அது, புரிஞ்சுக்கோங்க. அந்த தூய்மையுடைய பவர் தெரிஞ்சுக்கோங்க. இதை தான்
அதோடைய ரகசியம். ஸோ அதை தான் சொல்ல வர்றார். அந்த தூய்மைக்கு தான் இவ்வளவும் இந்த ஒரே ஒரு ஜென்மம். மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி பாபா நினைவிலேயே இருக்கணும், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ஜென்ரல் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பிரகலாதன் ஹோலி பண்டிகை வருது இல்லையா, ஸோ அது பிரகலாதன் கதையை வச்சு தான் வரும். பிரகலாதனை வந்து அவங்க அப்பா எல்லாரையும் தன்னை தான் வணங்கணும்னு அவங்க அப்பா ஹிரண்யகசிபு சொல்வார். ஆனால் பிரகலாதன் மட்டும் பிறந்ததுலேருந்தே தீவிர விஷ்ணு பக்தனாக இருப்பான். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ரொம்ப கடுப்பாயிடும் ஹிரண்யகசிபுக்கு. அதனால் பையனு கூட பார்க்காம அவனை கொலை பண்ணுறதுக்கு என்னென்னமோ திட்டம் திட்டுவார். தண்ணியில் தூக்கி போடுவார், நெருப்பில் போடுவார், என்னென்னமோ பண்ணுவார். ஸோ அப்போ ஒரு தடவை பிரகலாதனை தண்ணியில் தூக்கி போடுறதுக்காக ஆளுங்களை விட்டு அனுப்புவார். அப்போ அந்த ஆளுங்க படைத்தளபதி வந்து அவனுக்கே மனசு வராது, சின்ன பையனில் பிரகலாதன். அதனால் பிரகலாதா தயவுசெய்து அறிவோம்னு மட்டும் சொல்லாதடா தம்பி அப்படின்னும். ஸோ அப்போ அவன் சொல்லுவான், என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னால் மூச்சு விடாமல் கூட இருக்க முடியும், ஹரிவோம் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்வான். ஸோ சரின்ட்டு தூக்கி கடசுவாங்க. ஒவ்வொரு தடவையும் விஷ்ணு வந்து காப்பாற்றுற மாதிரி வரும் கதை. ஸோ அப்போ ஹிரண்யகசிபுடைய வேண்டுகோள் என்ன அல்லது கட்டளை என்ன? நீ ஹரிவோம் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் ஹரிவோம் சொல்கிறத நிறுத்திட்டா ஓகே முடிஞ்சு போச்சு, அது என்னால் முடியாது அப்படிங்கிறான். மாயையுடைய கட்டளை என்ன? ஹரிவோம் சொல்லக்கூடாது, பாபாவை நினைக்கக்கூடாது. அதுதான் அங்கே ஹிரண்யகசிபு, வேறு ஒன்றும் கிடையாது. ஐந்து விகாரம், எந்த விகாரம் வந்தாலும் உங்களுக்கு பாபா நினைவு அங்கே இருக்காது. பாபா சொல்கிறார் இல்லையா, என் நினைவு இல்லாத போது தான் நீங்கள் ஏதோ பாவம் செய்கிறீங்க. அப்போ ஒரு ஏதோ அதே தான் பைபிளில் வந்து இயேசுவை ஒரு மலை மேலே சாத்தான் இட்டுட்டு போய் இதுக்கு எல்லாத்துக்கும் உன்னை அதிபதி ஆக்குறேன் அப்படின்ட்டு நிறைய ஆசையை தூண்டுவான். அப்போ இயேசு வந்து அப்பால போ சாத்தானேன்வர். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, வெளி உலக விஷயத்தில் உங்கள் புத்தி மயங்கும் போது பாபாவை நினைக்க மறக்கிறீங்க, ஹரி ஓம் அதையும் மறக்கிறீங்க. ஹரி ஓம்னா என்ன? ஓம்னா நான் ஆத்மா, நான் தான் ஹரி, நாராயணன், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ இதை மறந்துடுறோம். ஸோ அப்படி மறக்க வைக்கிறதுக்குத்தான் மாயா பண்ணுது. மாயான்ற ஹிரண்யகசிபு அதுதான் அவனுடைய லட்சியம். அப்போ ஒரு அழகானவர்கள் வரும்போது நம்மளுடைய புத்தி மயங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஹரிவோம் சொல்கிறத நீ நிறுத்துன்னு ஹிரண்யகசிபு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி கொலை பண்ணி தான் மிரட்டணும்னு அவசியம் இல்லை, இப்படியே மிரட்டுவாங்க. ஒரு நல்ல சின்ன வயசில் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அப்படியே மெய் மறந்து பேசுகிறீங்க, என்ன ஆகிடுது? ஹரிவோம் சொல்கிறத நிறுத்துன்னு ஹிரண்யகசிபு சொல்கிறான், நீங்கள் நிறுத்திடுறீங்க. ஸோ அதுக்கு தான் அவன் சொல்கிறான், என் சுவாசம் கூட நிற்குமே தவிர ஹரிவோம் சொல்கிறத நான் நிற்க மாட்டேன் அப்படின்னா, இங்கே எப்படி ஞானத்தில் பாபாவை நினைக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா அது சும்மா கிடையாது, அவ்வளோ பெரிய ஆஸ்தி கிடைக்குது. திருடனால் திருட முடியாது, வெள்ளம் வந்து அடிக்காது, நெருப்பு பற்றிக்காது, அப்படியே இருக்கும். எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பயத்தோடு வாழறாங்க. அப்பா அம்மா சம்பாதிக்கிறது முதல்ல குழந்தைங்களுக்கு போகுதா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாலு குழந்தை இருந்தால் அதில் ஒரு குழந்தை எல்லாத்தையும் திட்டிட்டு மற்றவங்களெல்லாம் அம்போன்னு விட்டுறான். இந்த மாதிரி விஷயமே அங்கே நடக்காது. ஸோ இந்த மங்களகரமான சங்கம் யுகத்தில் தான் உங்களால் அந்த மாதிரி உயர்ந்த அழிவற்ற பொக்கிஷத்தை அடைய முடியுது. இந்த அர்த்தத்தில் தான் பாபா சொல்கிறாரு, அழியக்கூடிய செல்வத்து பின்னாடி ஓடாதீங்க, அழிவற்ற செல்வத்தை சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் அப்படிங்கிறார் இல்லையா. அழியக்கூடிய செல்வம் மட்டும் இல்லை, அழியக்கூடிய எதன் பின்னாடியும் போகாதீங்க. மனிதர்கள் பின்னாடி, பொருள் பின்னாடி, புகழ் பின்னாடி, அழியக்கூடிய சுகங்கள் பின்னாடி, இது எல்லாமே என்ன ஆகிடும்? புத்தியை மயக்கிடும். பாபா நினைக்க விடாது. பாபா நினைக்கலைன்னா அழிவற்ற செல்வத்தை நீ சம்பாதிக்காமல் விட்டுடுவேன். ஸோ இது மங்களகரமான சங்கமயம் இல்லையா. இப்போ மங்களகரமான புரட்டாசி மாதத்தில் வந்து கறிமீன் சமைக்க மாட்டாங்க, பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது தவறான காரியங்கள் பண்ண மாட்டாங்க.
ஸோ அதனால்தான் இது மங்களகரமான சங்கம யுகம், அதை புரிஞ்சிக்கணும். இது சம்பாதிக்கிற யுகம், அவ்வளோ பொக்கிஷத்தினால உங்களை நிரப்பிக்க முடியும், அழிவற்ற பொக்கிஷத்தினால். ஸோ அந்த ஒரு பெருமிதம் இருக்குதா உங்களுடைய புத்தியில்? அது இருக்கணும், அந்த பெருமிதம் இருக்கணும். இல்லாட்டினா சாதாரணமானவனாக இருந்த எல்லாரையும் மாதிரி வெளி உலக காட்சியில் மயங்கி நேரத்தை வீணாக்கிடுவீங்க, இழந்துடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருமிதம் இருக்குதா? பின்னாடி இருந்தவங்களாம் கை அசைச்சாங்க, ஏன்னா பாபாவுக்கு வந்து ஒரு கையால் கை தட்டுறது தான் பிடிக்கும். பாபா சொல்கிறார், பின்னாடி உட்காந்துட்ருக்குறவங்களும் நல்லா சுகமாக உட்காந்துட்டுருக்குறீங்க, ஏன்னா நீங்கள் தான் ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்ட், உலகத்திலே பணக்காரங்க, அதனால் உங்களுக்கு சுகத்தை தவிர எதுவும் கிடையாது. மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இல்லை பெரிய புத்திசாலி மட்டும்தான் நுழைய முடியும், அதுவும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் கூட யாரும் சோஃபாவில் உட்காந்துட்டு மாணவர்கள் படிக்கிறது கிடையாது, ஆனால் நீங்கள் அப்படி உட்காந்துட்டுருக்குறீங்கன்றார். ஸோ அந்த டைமில் வந்து அப்படி சோஃபாலாம் போட்டிருப்பாங்க அப்படி இருக்குது பின்னாடி சீட்டுக்கு. ஆனால் நீங்கள் உண்மையிலே யார்? பிச்சைக்காரங்க. ஆனால் இளவரசன் ஆகிட்டு இருக்கிற பிச்சைக்காரங்கன்றார். இன்னும் சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் நீங்கள் பிச்சைக்காரர்களாகவும் இருக்கிறீங்க, இளவரசனாகவும் இருக்கிறீங்கன்றார். அது எப்படி? அனைத்தையும் தியாகம் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் பிச்சைக்காரனாகிறது. அனைத்தையும் அடையிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இளவரசனாகிறது. இல்லை அனைத்தையும் தியாகம் செய்யும் பொழுது அனைத்தையும் அடையிறோம், உலக ராஜ்யத்தையும் அடையிறோம். அப்போ ஒரே நேரத்தில் நாம் இளவரசனாகவும் இருக்கிறோம், பிச்சைக்காரனாகவும் இருக்கிறோம். சூப்பரான லைன். அடுத்தது, தியாகம் செய்யாமல் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது. தியாகத்தின் மூலமாக தான் அனைத்தையும் அடையிறோம். ராஜயோகிகள், ராஜ ரிஷிகள் இல்லையா, அனைத்தும் ரிஷினாலே அனைத்தையும் தியாகம் பண்ணுறோம். எதனால்? ராஜ்யத்தை அடையிறதுக்காக. மிக உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடையணும்னா தியாகம் செய்கிறோம், ஒட்டுமொத்த உலகத்தையும் தியாகம் செய்கிறோம், புத்தம் புதிய உலகத்தை அடையிறோம். பழைய உலகத்தை தியாகம் செய்கிறதுனால இன்றைய பணக்காரர்கள் பாருங்களாம், அவங்க வந்து இந்த கேளிக்கை விஷயம் இதிலெல்லாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணியிருந்தால் அவங்களால சம்பாதிக்க முடியாது. ஸோ மொத்தத்தில் அவங்க கடைசி வரைக்கும் சம்பாதிக்க தான் செய்வாங்களே தவிர எதையுமே அனுபவிக்கவும் முடியாது அவங்களால. அதுதான் இன்றைய பணக்காரர்கள். ஆனால் நம்ம இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் தியாகம் செய்து 2500 வருடம் அனுபவிக்க மட்டுமே போகிறோம்னா நினச்சி பார்க்க எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அதை நினச்சி பார்க்கணும், அதுதான் முக்கியம். அப்போ அடையிறத நினைக்கும் போது இந்த தியாகம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. ஏன்னா இந்த தியாகத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடையிறீங்க. உங்களுடைய மனம், உடல், செல்வம், உறவுகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறீங்க, அதாவது அனைத்தையும் மாற்றம் செய்கிறீங்க, இல்லை ஈஸ்வரிய சேவைக்காக அர்ப்பணம் செய்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இது என்னோட உடம்புன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, இது பாபா உன்னுடைய உடம்புன்றீங்க, இதுதான் மாற்றம் இல்லை. இப்போ என்ன இதுன்ற உணர்வு எதுலேயுமே இல்லை, அதுதான் இங்கே தியாகம் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, பாபாவோடைய தான் ஆக்கிட்டீங்க, நீங்களே தான் வச்சுருக்க போகிறீங்க. ஆனால் புத்தியினால் அது என்னதுன்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஒரு வேலைக்காரன், ஒரு பணக்கார வீட்டில் வேலை செஞ்சானா எல்லாமே இருக்கும், ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்தால் அது என்னது இல்லைன்னு அவனுக்கு தெரியும்ல, யஜமானனுடையது அப்படின்னு பார்த்து தானே அவன் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துவான், அதுவும் யஜமானனுடைய கட்டளைப்படி. அந்த மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனம், உடல், செல்வம், உறவுகள் எல்லாமே பாபாவுடையது. ஒரே ஒரு வார்த்தை, என்னுடையதை உன்னுடையதுன்னு மாற்றிட்டீங்க. அது மனமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எதுவும் என்னதில்லை, எல்லாம் பாபாவோடது. ஸோ இந்த என்னுடையதுன்ற உணர்வை இப்படி தியாகம் பண்ணுவதன் மூலமாக தான் உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் அதிகாரத்தை அடையிறீங்க. இப்போ எதுவுமே என்னதில்லை, எல்லாமே பாபா உன்னுடைய இது.
இப்படி தியாகம் பண்ணி தான் உலக ராஜ்யத்தையே நாம் அடையிறோம். அப்போ என்னிதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் நான் ஒரு அடிமை, வேலைக்காரன், வேலைக்காரி, அந்த உணர்வில் இருக்கணும். எஜமானன் பாபா பார்த்துக்கிறேன், ஆனால் என்னிதுன்ற உணர்வு இல்லாமல் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். இல்லையா, எஜமானனுடைய குடும்பத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டு எஜமான் வெளியூர் போயிருக்கார், அப்போ எல்லாரையும் பார்த்துக்குவீங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் அடைய போகிற பொக்கிஷத்துக்கு ஒப்பிடும் பொழுது இந்த தியாகமெல்லாம் ஒரு தியாகமான்னு பாபா கேட்குறேன். இந்த தியாகத்தை பெரிய மகான் தியாகம்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம். இல்லைன்னா பெரிய விஷயமாக தெரியுதா உங்களுக்கு? சில சமயம் உங்களுக்கு பெருசாக தெரியுதில்லை. இந்த தியாகம் பாபா சொல்கிறாரு, உன்னுடையது பாபா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பெரிய பெரிய விஷயமெல்லாம் உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஆனால் என்னது பாபான்னு நினச்சிட்டிங்கன்னா சின்ன விஷயம் கூட பெரிய தியாகம் மாதிரி தெரியும். சின்ன விஷயத்தை தியாகம் பண்ணுறது கூட என்ன ஆனாலும் சரி, இமயமலையை விட 100 மடங்கு பெரிய பிரச்சனையே வந்து உங்கள் முன்னாடி நின்னாலும் சரி, பாபா அது உன்னுடையது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த இமயமலையே உங்களுக்கு பஞ்சு மாதிரி ஆகிடும், பஞ்சாக மாத்திடுறீங்கன்றார். கடுகு கூட கிடையாது, ஏன்னா கடுகு பறக்காது, சின்னதாக இருக்கும் ஆனால் பறக்காது, ஆனால் பஞ்சு பறந்துடும் ஒரு வினாடியில், அந்த மாதிரி பறந்து போயிடும் பிரச்சனைன்றார். அது உன்னிது பாபா அப்படின்னோடனே பஞ்சு பறந்துடும். சூப்பரில், லவ் யூ பாபா. ஸோ இப்போ ராவணன் வந்து சிவபக்தன் காட்டுவாங்க, ஒரு மலையே தூக்குவான்னு காட்டுவாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா என்னத்தான், என்னால் முடியும், என்னுடைய பலம் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால தான் அவனால் அதை தூக்க முடியல. அது என்னென்னா பிரச்சனையை காட்டுறது, அந்த நானுங்கிற அகங்காரம் இருக்கும்போது அது முடியல. அது ஒன்றுது பாபானோடனே அவ்வளோதான், பஞ்சு மாதிரி ஆயிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடையது அப்படின்னு சும்மா வார்த்தையில் மட்டும் சொல்லக்கூடாது, அல்லது சும்மா நம்பிக்கையில் மட்டும் ஆமாம் பாபா இது நீ தானே கொடுத்தா அப்படியும் இருக்கக்கூடாது. அந்த உணர்வோடு நீங்கள் நடந்துக்கணும், அதுதான் முக்கியம் இல்லையா. பக்தி மார்க்கத்தில் ஒரு வண்டி வாங்கினாங்கன்னா கோயிலில் போய் பட்டை போடுறாங்க, கடவுளே நீ இதை கொடுத்ததுக்கு நன்றின்ட்டு. ஆனால் அது கடவுளுடையதுன்ற உணர்வுலேவா ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் அதேமாதிரி பண்ணிங்கன்னா பக்தர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையிலே அவருடைய இதுன்ற உணர்வில் இருக்கணும். ஒன்றுமே இல்லையே, ஒரு வார்த்தையை தானே மாற்ற சொல்கிறேன்றார். அது ஈஸி தானே? என்னுடைய இதில் ஏவை தூக்கிட்டு உன்னுடையது அப்படின்னு போடுறோம். ஸோ பாபா இன்னொரு முரளியில் கூட சொல்லியிருக்கிறார், உங்கள் மனசு பாரமாக இருந்தால் அதுக்கு ஒரே காரணம் ஏதோ ஒன்றுத்தை என்னிதுன்னு பிடிச்சின்னு இருக்கிறீங்க, அது உன்னிது பாபா அப்படின்னு அர்ப்பணிச்சிடுங்க, மனசு லேசாயிடும், அவ்வளோதான்றார். ஸோ உன்னுடையதுன்னு நீங்கள் மாற்றுறதுனால உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் நன்மை, நன்மை, நன்மையை தவிர ஒன்றும் இல்லை. எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, வெறும் லாபம்தான் உன்னுடையதுன்னு அர்ப்பணிக்கிறதன் மூலமாக. ஏன்னா உன்னுடையதுன்னு சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய முழு சுமையையும் நீங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்றீங்க, பாபா கிட்ட சொல்கிறீங்க. பாபா என்கிட்ட வச்சிருக்கிற அத்தனையும் உன்னுடையது தானே பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை நான் வெறும் கருவியாகி தான் பயன்படுத்துகிறேன் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் தான் நன்மை இருக்குது இல்லையா? ஏன்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுருது உங்களுடைய புத்தி. அப்படி எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட புத்தியைத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். பாபாவுக்கு பிரியமானவர்கள் அவங்க தான். என்னிதுன்னு எதை பிடிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், பேய் பிடிக்கிற மாதிரி அது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கடவுளுக்கே பிடிக்குது அப்படின்னா உலகத்துக்கே உங்களை பிடிக்கும். அதனால்தான் விஷ்ணுவை உலகத்துக்கே பிடிக்குது. உங்களுக்கு எதிர்காலத்தில் மட்டும்தான் பிராப்தி கிடைக்குதுன்னு புரிஞ்சிக்காதீங்க, இப்போவே உங்களுக்கு பிராப்தி கிடைக்குது.
ஸோ ஒரு வினாடியில் உன்னோட இதுன்னு சொன்ன உடனே உங்கள் மனசு லேசாக வருது, உங்களால் அனுபவம் பண்ண முடியும். மனம் பாரமாக இருக்கும்போது பாருங்களாம், அந்த ஒன்று மட்டும் ஆமாம் இது நான் ஏன் கவலைப்படுறேன், இது பாபாவோட தானே நினச்சி பாருங்களாம், டக்குன்னு மனசு லேசாகும். முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னிது பாபா அப்படின்னு சும்மா சொல்லுங்கள், அவ்வளோதான். அதை நம்புங்க, அதன்படியே நடங்க. அப்போ உங்களுடைய மனபாரம் லேசாகுதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. இந்த அனுபவம் இருக்குது தானே, இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அனுபவம் இருக்குது தானே. ஆனால் என்ன நடக்குதுன்னா, என்னிது 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 என்னிதுன்னு 63 பிறவியாக சொல்கிறது பழக்கமாயிடுச்சு. நீங்கள் பாபா ஞானத்தை கேட்குறதுனால உன்னிதுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் போக போக என்ன ஆகிடுது, என்னிதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றீங்க இல்லையா. ஃபஸ்ட் எல்லாமே அப்படி தான், இது என்னோடய சென்டர்னு வந்துடும், அப்படியே வந்துடும். எப்போ நீங்கள் அது உங்களதுன்னு நம்புகிறீங்களோ, அதாவது என்னிது அப்படின்னு நம்புகிறீங்களோ, அப்போ என்ன ஆகுனா அந்த பிரச்சனை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏன் முழு நாள் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். காரணம் என்ன, உன்னோட இதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னிதுன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஸோ அப்போ அதோடைய பலன் என்ன, மோசமான தண்டனை மனபாரம் தான், அதுவும் அவ்வளோ நீண்ட காலம் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் ஒரு 1/2 மணி நேரத்து சிச்சுவேஷனாக தான் இருக்கும். ஆனால் என்னிது என்ன அவன் சொல்லிட்டான் நான் அப்படின்ற அந்த எண்ணம், அவன் திட்டிட்டு போன பிறகு அந்த பச்சாதாபம் நினச்சி பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க பாருங்கள். இதை வந்து மாற்றணும், இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும், அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க என்னிதுன்னு நினச்சதுனால. எதாக இருந்தாலும் பாபா பார்த்துக்குவார், இது அவரோடது, நான் ஏன் கவலைப்படணுன்னா டக்குன்னு போயிட்டுருக்கோம் எல்லாமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சூழ்நிலையை அந்த பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் நினைக்கிறீங்க. ஒரு சில பிரச்சனையெல்லாம் வருஷக்கணக்காக கூட நினச்சிட்டு இருப்போம், லௌகீக பிரச்சனையாக இருக்கட்டும் அலௌகீக பிரச்சனையாக இருக்கட்டும். அதனால தான் எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா சொல்கிறார், என்னிதுன்ற வார்த்தை மேலே உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா, இது உங்களுடைய பழக்கமாக சமஸ்காரமாக இருந்தால், என்னிதுன்னு என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல அப்படின்னு இருந்தால், என்னோட பாபான்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா. என்னிது என்னிதுன்னு ஒரு ஒன்றுன்னா சொல்கிறதுக்கு பதில் என்னோட பாபான்னு சொல்கிறேங்க, முடிஞ்சு போச்சு, எப்படி சொல்லிட்டா இருப்பாருங்க. ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய பழக்கத்தினால ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களால முடியல, கம்பல் ஆகுது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஏதாவது ஒரு என்னிதுன்ற ஒரு உணர்வு வந்தால் என்னோட பாபான்னு சொல்லி அதை முடிச்சிடுங்க. அப்போ என்னிது 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 என்னிதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறது என்னோட பாபா, அதில் எல்லா என்னிதும் அடக்கம் முடிஞ்சு போச்சு. என்னோட பாபா கொடுத்தது எல்லாம் அவரு தானே, ஸோ அவரே என்னுடைய இதை ஆக்கிடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதே, எப்படி ஒரு யுக்தி சொல்கிறார் பாருங்க. ரஷ்யர்கள் ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்தாங்களாம், அது பார்த்தா அந்த பொம்மைக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குமா, அதுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குமா, அதுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குமா. ஸோ இப்போ நிறைய பொருள் அந்த மாதிரி விற்கிது இல்லையா, ஸ்பூன் ஸ்பூனுக்குள்ளே ஸ்பூன் ஸ்பூனுக்குள்ளே டப்பாக்குள்ளே டப்பா இந்த மாதிரிலாம். ஸோ அப்போவே வந்து அந்த மாதிரி பொம்மை ரஷ்யர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஸோ அது மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய டால் ஆயிடுச்சு, பெரிய பொம்மை ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, என்னோடய குடும்பம், என்னோடய படிப்பு, என்னோடய உடம்பு, இந்த எல்லா என்னோட இதையும் சேர்த்து ஒரு என்னுடைய பாபாவில் அடக்கிடுங்கன்றார். மற்றதெல்லாம் முடிச்சிடுங்க, மூடி போட்டு வச்சுடுங்க. எப்படி யோசிச்சு சொல்கிறாரு பாருங்க, இது பண்ண முடியும் தானே, அது நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் சில சமயம் அந்த என்னுடையதுடைய விஸ்தாரத்துக்கு போயிடுறீங்க,
இப்போதைக்கு சில சமயம்தான் இது நடக்குது. ஆனாலும் என்னுடையது அப்படின்ற உணர்வை உன்னுடையதாக மாற்றுறதுல வரிசிக்கிரமமாக இருக்கிறீங்க. அதாவது என்றென்றைக்கும் உன்னுடையதாகவே மாற்றுறதில்ல. அப்பப்போ உன்னுடையதுன்னு ஆரம்பித்து டக்குன்னு அது என்னுடையதில் வந்துடுது. அப்படி இல்லாமல் அனைத்தும் உன்னுடையது பாபா, ஒரு பாட்டே வரும் இல்லையா, அனைத்தும் நீ தந்தாய் பாபான்ட்டு. நீ தந்தாய் இல்லை, உன்னுடையது தான் அது, அதுதான் முக்கியம். நீ தந்தாய்னா அது என்னது என்னுடையதாச்சுன்னு வந்துடும், கிடையாது. அனைத்தும் உன்னோடது தான் பாபா. ஸோ இதில் A1 தரமானவர்களும் இருக்கிறாங்க, No. 1 தரமானவர்களும் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு உள்ளவர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீங்க இல்லையா, அதனால் இந்த மகா மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஹோலி ஆகிறேன் தெரியுமா, பாபாவுடையவராக ஆகிட்டேன், அதனால் ஹோலி ஆகிட்டேன் இல்லையா. கடவுளுடையவரானோ இல்லையா, கடவுளுக்கு வந்து மாடு ஆடெல்லாம் நேர்ந்து விடுவாங்க கோயிலுக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதையே ஒரு புனிதமானதாக பார்ப்பாங்க எல்லோரும். கோயில் மாடு, கோயில் காலன்னு சொல்லுவாங்க அப்போலாம் இல்லையா. அப்போ கடவுளுடையது ஆயிடுச்சுன்னா விலங்கு கூட புனிதமானதுன்னா இப்போ நீங்கள். ஸோ அதனால தான் இந்த மகாமந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாபாவுடையவர், நான் ஈஸ்வரிய குடும்பத்தில் ஒருவனாகி இருக்கிறேன். இந்த இடத்தை சார்ந்தவன், சங்கம யுகத்தை சார்ந்தவன், இந்த குலத்தை சார்ந்தவன் இல்லையா, கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவன். ஸோ அந்த மாதிரி தானே ஹோலி கொண்டாடுனீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது எரிக்கிறதுக்கு இருக்குதா, அல்லது ஆல்ரெடி எல்லாத்தையும் எரிச்சிட்டீங்களா? யாரும் எரிச்சிட்டோம் பாபான்னு சொல்ல மாட்டீங்க, இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா. என்னுடைய இதுன்ற அத்தனையும் எரிச்சாதானே நீங்கள் ஹோலி புனிதமானவர். அதுதான் அங்கே பிரகலாதனை வந்து அவங்க அத்தமடியில் உட்கார வச்சு நெருப்பில் வச்சுடுவாங்க. அவன் ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், கடைசியில் அத்தை எரிஞ்சிடுவாங்க, இவன் எரிய மாட்டான். அத்தைக்கு நெருப்பில் எரியாத வரம் வேறு இருக்கும், இருந்தாலும் அவங்க எரிஞ்சிடுவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், என்ன இதுன்னு எதுவுமே இல்லை, அப்படியே கடவுளுடைய ஞான நினைவிலே இருக்கிறதுனால என்னுடைய இதுன்ற அத்தனையும் எரிச்சாச்சு, புனிதமானவனாக ஆகிட்டான் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதான் பாபா கேட்குறாரு, எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்களா, ஹோலினா எரிப்பீங்களே, எரிச்சிட்டிங்களா? இப்போ தெரியும் பாபா எந்த அர்த்தத்தில் கேட்குறாருன்ட்டு. ஸோ ஹோலிக்கு முன்னாடி நாள் ஹோலிக்கா தகன்னுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோலாம் கூட போட்டிருக்கிறோம், ஹிந்தி இங்கிலீஷில் தமிழில் கூட. ஸோ அப்போ அந்த ஹோலிக்கா தான் அந்த பிரகலாதனுடைய அத்தை பேர், அரக்கி. ஸோ அவள் மடியில் உட்கார வச்சு தான் நெருப்பில் வைப்பாங்க. பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்ன பண்டிகை கொண்டாடினாலும் உங்களுடைய நினைவார்த்தம் தான் அது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் இல்லை. தீபாவளி எடுத்துக்கோங்க, பொங்கல் எடுத்துக்கோங்க, ஹோலி எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி நாள் எரிக்கிறாங்க இல்லையா. குறிப்பாக பொங்கலுக்கு முன்னாடி அந்த பண்டிகை பேரே மறந்து போச்சு, போகி எரிப்பாங்க. ஸோ எரிச்சிட்டு தான் அடுத்தது கொண்டாடுறாங்க, கொண்டாடிட்டு எரிக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. ஸோ அப்போ முதல்ல எரிக்கிறது அப்படிங்கிறது எதை எரிப்பாங்க, பழசை எரிப்பாங்க இல்லையா, பழசை குப்பையெல்லாம் எரிப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஆத்மாவில் இருக்கிற குப்பையெல்லாம் எரிச்சிட்டு கொண்டாடணும், ஹோலி ஆகிட்டேன்னு கொண்டாடுங்க. கொண்டாடிட்டு அப்புறம் பொறுமையாக எரிச்சிக்கலான்னு இருக்கக்கூடாது. முதல்ல இந்த அழுக்குகளை, பலகீனங்களை, குறைகளை எல்லாத்தையும் எரிச்சிட்டு பிறகு கொண்டாடுங்க ஹோலியை. எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. அங்கே கொண்டாட தான் வந்திருக்கிறாங்க, கொண்டாடி தான் ஆகணும், எரிச்சிட்டு கொண்டாடுங்கன்ற என்ன அர்த்தம், இப்போவே எரிடான்றார் பாபா. எப்படி யுக்தியாக இருக்கிறார் இல்லையா, அதுக்கு தான் முதல்ல எப்படி ஆரம்பித்தார், கொண்டாட தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்கு முன்னாடி எரிச்சிட்டிங்களா இல்லையா. ஹோலி அப்போ அந்த கலர் தண்ணி அடிப்பாங்க, ஒரு வாட்டர் கன் மாதிரி இருக்கும், அதை அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீ எரிச்சிடணுமே, ஹோலிக்காத கன் பண்ணிட்டியா, உனக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனத்தெலாம் எரிச்சிட்டியா, எரிச்சிட்டு கொண்டாடு குழந்தைன்றார்.
நீங்கள் எல்லோரும் எல்லாத்தையும் வெகு நாட்கள் முன்பே எரிச்சிட்டீங்க, கரெக்ட் தானே? அல்லது இன்னும் கொஞ்சம் அந்த துப்பட்டாவில் கொஞ்சோண்டு மட்டும் எரியாமல் இருக்குதா? பாண்டவர்கள் அவங்க சட்டையில் இன்னும் கொஞ்சம் மட்டும் எரியாமல் வச்சுருக்கிறீங்களா? பாபா கேட்குறார். ஸோ இதை எதை கேட்குறாரு அப்படின்னா, உடல் உணர்வு. உடல் உணர்வுன்ற ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எரிச்சிட்டிங்க தானே, உடல்ன்ற ட்ரெஸ்ஸு எரிச்சிட்டிங்க தானே புத்தினால? அல்லது இன்னும் பெரிய ட்ரெஸ்ஸு எரியாமலே இருக்குதா? சாரியுடைய ஒரு மூளையில் மட்டும் எரியாமலே இருக்குதா? நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே கொண்டாடுறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, சக்திகளின் அனுபவத்தை கொடுக்கிறது, மற்றவர்களை அனுபவம் செய்ய வைக்கிறது, உங்களுடைய சக்திகளையும் உங்களுடைய அதீந்திரிய சுகத்தையும். ஸோ இந்த ஆன்மீக கொண்டாட்டமாகட்டும் ஸ்தூல கொண்டாட்டமாகட்டும் ரெண்டுமே முதல்ல எல்லாத்தையும் எரித்த பிறகு தான் கொண்டாடுவோம். எரித்தால்தானே நீங்கள் சக்தி நிரம்பியவராக ஆகுவீங்க, அதீந்திரிய சுகம் நிரம்பியவராக ஆகுவீங்க. உள்ளுக்குள்ளே குப்பை இருக்கும்போது அதீந்திரிய சுகம் வருமா? சக்தியின் சொரூபமாக ஆவீங்களா? மற்றபடி வெளி உலகத்தில் சும்மா சந்தோஷத்துக்காக கொண்டாடுறது வேறு விஷயம், சும்மா கலர் பவுடர் கலர் தண்ணி அடிக்கிறது. ஆனால் இந்த சங்கம யுகமே முழுக்க முழுக்க சுகத்தை அனுபவம் செய்கிற யுகம். அதனால தான், அல்லது என்டர்டெயின்மெண்ட் யுகம்னு சொல்கிறார், ஜாலியாகவே இருக்கிற யுகம். நீங்கள் புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் எந்த நேரமும் நந்தியாக இருக்கட்டும் மற்ற சிவகணங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யுகம் சங்கம் யுகம் ஃபுல்லாக. ஆனால் அது எப்போ சாத்தியம்? எல்லாத்தையும் எரிச்சாதான். அதனால்தான் மனிதர்கள் இந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்க ஒரே ஒரு நாளை கொண்டாடுறாங்க. இந்த சங்கம் யுகம் ஃபுல்லாக நாம் ஜாலியாக இருந்ததோடைய நினைவாக. ஸோ நீங்களும் அப்படி பண்ணுங்க, நல்லா கொண்டாடுங்க. எரிச்சிட்டு அதீந்திரிய சுகத்தில் சக்தியின் சொரூபமாக கொண்டாடுங்க. ஸோ அவங்க கலர் பூசுவாங்க. இங்கே கடவுளுடைய கலரை நம்ம மேலே பூசிக்கிறோம், மற்றவர்கள் மேலே பூசுகிறோம் இல்லையா? கடவுளுடைய குணம், என் சாயலில் என் குமாரனை படைத்தேன்ட்டு பைபிள் குரானில் இருக்கும் இல்லையா? ஸோ சாயல்னு வருது, சாயம்னும் வச்சுக்கலாம் இங்கே இல்லையா? பாபாவுடைய சாயம், அதாவது அவருடைய நிறம், அவருடைய கலர், அவருடைய குணம், அதன் மூலமாக பாதிக்கப்படுறது. அதாவது அந்த கலர் உங்கள் மேலே வர்றதுக்கு பேர் தான் பாபாவுக்கு சமமாகிறது. ஸோ கலர் அடிக்கிறதுடைய உண்மையான அர்த்தம் அதுதான்றார். பாபா உடலற்றவர், நிராகாரர் சிவபாபா, பிரம்ம பாபா அவ்யக்த ஸ்வரூபமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எப்போ இந்த நிராகார நிலையையும், சிவபாபா மாதிரி நிராகார நிலையையும் பிரம்மா பாபா மாதிரி அவ்யக்த ஃபரிஸ்தா நிலையையும் அனுபவம் பண்ணுறீங்களோ, அதுக்கு பேர் தான் அந்த கலர்னால் நீங்களும் கலர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய கலர் நம்முடைய கலர் ஆகணும் இல்லையா? பாபாவுடைய கலர் நம்ம கலர் ஆகணும், நம்ம கலரை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். மற்றவர்கள் கலரை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அஞ்ஞானிகளுடைய குணத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை செயல்படுத்துங்க. ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா ஃபரிஸ்தாவாகி செய்யுங்கன்ற. பிரம்ம பாபா காரியம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் ஃபரிஸ்தா ஆகி செய்யுங்க. எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ உடலற்றவராகிடுங்க சிவபாபா மாதிரி. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? காரியம் செய்யும்போது ஃபரிஸ்தா ஆகுங்க, செஞ்சு முடித்தவொடனே நிராகாரராகிடுங்க. சொல்லுவாங்களே ஜென்ரலாக, மேலே போனால் எதுவும் பேசாமல் அப்படி அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, நிஜத்தில் அமைதியாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் பாபாவுக்கு ஒலிப்புலியோ நினச்சி பேசலாம். பட் இங்கே என்ன சொல்கிறாருனா, காரியம் செய்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும் இல்லை, ஃபரிஸ்தாவுக்கும் உடம்பு இருக்குல்ல, அப்போ ஃபரிஸ்தாவாக நான் காரியம் செய்கிறேன்னு நினைங்க. உடம்பு இல்லாமல் காரியம் செய்ய முடியாதுல்ல, அப்போ டக்குன்னு அந்த காரியம் முடிஞ்சோடனே அப்படியே நிராகாரராகிடுங்கன்ற.
அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் புத்தியும் முழுக்க முழுக்க ஆத்மாவாகிய உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். உடனே உடலற்றவனை ஆகுன்னு கட்டளை இடுங்க. உங்களுக்கு கட்டளை இட்டவுடன் நீங்கள் அப்படி மாறிடணும், மாற முடியணும். அப்போ தான் நீங்கள் ஃபரிஸ்தா ஆவீங்க, தேவதையாவீங்க. ஸோ ஒரு வினாடியில் எந்த நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையில் உங்களுடைய மனம் ஸ்திரமாயிடணுன்றார். எப்போ அந்த நொடியே ஆயிடணும். அதனால் இல்லை அதிக நேரம்லாம் எடுக்கலை, ஒரு 5 நொடி தான் ஆச்சு, 2 நொடி தான் ஆச்சு அப்படி கூட சொல்லக்கூடாதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், கட்டளையை உடனே உங்களால் நிறைவேற்ற முடியலன்னு அர்த்தம். உங்களுடைய மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, டைம் ஆகுது இல்லை இல்லையா. உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவன் அந்த பிரச்சனையில் அப்படியே மனசு அலைப்பாயும் அல்லது கவர்ச்சியில் அலைப்பாயும் ஒரு டைமுக்கு அப்புறம் அது தானாகவே ஸ்திரமாகும். அப்படி ஆகக்கூடாது. அந்த செகண்டே உங்களுடைய மனம் உங்கள் கண்ட்ரோலில் வரணுன்றார். 2வது செகண்ட் கூட ஆகக்கூடாதுன்றார். சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அப்படி பயங்கரமாக ஆட்டம் காணட்டும், ஆனாலும் அந்த ஆட்டங்கான்றதுலேயும் உங்களுடைய மனம் ஸ்திரமாக ஒரே சீராக இருக்கணும். சுற்றி நிலநடுக்கம் வரட்டும், வெள்ளம் வரட்டும், கொலை கொள்ளை கற்பழிப்பு வெளியில் நடக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும், ஆனால் மனம் அப்படியே ஒரே சீராக அமைதியாக இருக்கணும். ஏன்னா ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் கிடையாதே, அது எல்லாம் பாபாவோடது, நான் எதுக்கு கவலை பண்ணணும். அது அது அங்கேருந்து வருது. அந்த நிலையில் நீங்கள் இருந்தால்தான் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். எனிது நினச்சா எப்படி மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும், அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குதா? நிராகாரராகணும் நிராகாரராகணும்னு திரும்ப திரும்ப நினைக்கிறதுலேயே நேரம் போகுதா? நிராகாரராகணும் டக்குன்னு ஆயிடணும் இல்லை ஆகணும். நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்கிறதுல தான் கவனம் இருக்குது, ஆத்மா ஆகலையே. அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை கமெண்ட்ரி கொடுத்துட்டு நான் பாபாவை நினைக்கிறேன்னா நீங்கள் கமெண்ட்ரியெல்லாம் கவனிக்கிறீங்க. அப்போ எங்கே நீங்கள் பாபா கிட்ட ஒன்றுனீங்க? பாட்டு போட்டு நினைக்கிறது எல்லாமே கடைசியில் உலக அழியும் போது உங்களுக்கு கமெண்ட்ரியும் பாட்டுமா போடுவாங்க? அது கேட்டுட்ருக்கலாம். அது வந்து நீங்கள் உங்களுடைய மனசு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்போது கேட்டு டக்குன்னு வெளில வரலாம். அது ஆரம்பத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு சொல்கிறார். பக்காவ ஆனதுக்கப்புறமும் அதுலேயே அடிமையாக இருக்கக்கூடாது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் உயிர் பிரியும்போது பார்த்தா பெரும்பாலும் அவங்களுக்கு காது கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா. நம்ம பேசுவோம், அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரம் எந்த பாட்டை போடுவீங்க நீங்கள்? பாபா சில குழந்தைங்களை பார்க்குறாராம், நொடிக்கு நொடி ஒவ்வொரு போஸில் இருக்கிறாங்களாம். நான் நிராகாரராகணும் நிராகாரராகணும், ஆத்மாவாகணும் ஆத்மாவாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு நினைக்கிறாங்க நிராகாரர் ஆகிறதுனா ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. பிறகு அவங்க நினைக்கிறாங்க, ஆமாம் நான் ஒரு ஆத்மா, நான் உடம்பு கிடையாது, நான் ஒரு ஆத்மா, நான் ஆத்மாவாக வந்தேன், நான் ஆத்மாவாக ஆகணும். பாபா கேட்குறாரு, இதெல்லாம் நினைக்கிறதுனால நீ நிராகாரர் ஆயிட்டியா? எப்படி கேட்குறாங்க, ஏன்னா இங்கே ஃபுல்லாக அமைதி. ஃபஸ்ட்டு வரும்போது கமெண்ட்ரி கொடுத்து உங்களை உட்கார வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருப்பீங்களா? டக்குன்னு ஆத்மானா ஆத்மாவாயிடணும். பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது பாருங்கள் இல்லையா. ஆரம்ப பாலபாடத்திலே இருக்கக்கூடாது. முதல்ல ஏத்துக்குட்டி படிக்கிறீங்கன்னு கடைசி வரைக்கும் பிஹெச்டி பண்ணும்போதும் ஏத்துக்குட்டி தான் படிச்சுட்டு இருப்பீங்களா? இது சொல்கிறதுனால நீங்கள் நிராகரர் ஆவியா? இப்போ நிராகரனா டக்குனு வெறும் ஆத்மா உணர்வு அதில் தான் அப்படியே அப்படியே ஒளியாக இருக்கிறதாக உணரணும். அல்லது நிராகரர் ஆகிறதுக்கு சண்டை போடுறீங்களா இல்லையா? நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? சண்டை போடுறதுன்னு அர்த்தம். கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு பேர் என்ன? சண்டை போடுறதுன்னு அர்த்தம். உங்களுடைய மனதுக்கு ஒரு வினாடியில் நீ நிராகரர் ஆகணும்னு கட்டளை இட்டீங்க. உங்களுடைய மனதை ஒன்றும் அதை பற்றி நினச்சிட்டுரு, நிராகரர்னா என்ன, நிராகரர் ஆகிறதுனா என்னன்னு நினச்சிட்டுரு, எப்போ நிராகரர் ஆகிறது, எப்படி நிராகரர் ஆகிறதுன்னு நினச்சிட்டுருன்னு நீங்கள் கட்டளை இடலையே.
அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய கட்டளையை உங்கள் மனம் கேட்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. 5 நிமிஷம் கமெண்ட்ரி கேட்பீங்க, 5 நிமிஷமும் அதை தான் கேட்டுட்ருப்பீங்களே தவிர உண்மையிலே ஆத்ம உணர்வுக்கே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ அது யோகா கணக்கிலேயே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை, இல்லை தானே? நேரத்துக்கு ஏற்ப இந்த பயிற்சி பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு செகண்டில் டக்குன்னு ஆத்மானா ஆத்மா ஆயிடணும், ஃபரிஸ்தானா ஃபரிஸ்தா ஆயிடணும். ஒருவேளை உங்களுக்கு அந்தளவுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை அப்படின்னா நிறைய சூழ்நிலைகள் உங்களை ஒரு ஆட்டங்கான வச்சுக்கிட்டே இருக்கும்ன்ற இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு நான் ஆத்மா எதை பற்றி காலை போனோம், எதோ பாபா வருது போ அவ்வளோதான் டக்குன்னு. நம்ம என்னதுன்னு பிடிக்கும்போது தானே நீ அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுக்கு, அப்போ தான் மனம் ஆட்டம் காணும். என்னதே கிடையாது, அது பாபா வருது நான் எதுக்கு காலை பண்ணும் அவ்வளோதான். அதான் ஜானகி தாதிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை கெடுத்துட்டா அது பாபா பார்த்துக்குவார், போ 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 கேட்க கூட மாட்டாங்களாம் காது கொடுத்து. அது உள்ளே போச்சுன்னா தேவையில்லாமல் அதை பற்றி கொஞ்சமாவது மைண்டு நினைக்கும்ல. அந்த நேரம் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க பாங்க தாதியே, அவ்வளோ எச்சரிக்கைன்னா நாம் எப்படி இருக்கணும்? அதனால் பாபா சொல்கிறார், ஹோலின்ற ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் கூட போதும். ஹோலினா ஹிந்தியில் ஹோலி, அதுக்கு என்ன அர்த்தம்னா முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அதாவது கதம் கதம்னு ரஜினி படத்தில் வந்துச்சு இல்லையா, அதான் கடந்தது கடந்தது அவ்வளோதான், கடந்தது முடிஞ்சது கடந்து போச்சு, அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன வேணாலும் நடந்துகிட்ருக்கட்டும், இப்போ நான் பாபாவுடையோராக ஆகிட்டேன்னு அர்த்தம் இல்லையா. கடந்ததை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் பாபாவுடையோராக ஆகிட்டேன். ஸோ பாபாவுடையோராக ஆகிட்டாலே என்ன ஆவீங்க? புனிதமான ஆத்மா, தூய்மையான ஆத்மாவாக ஆகிட்டீங்க. எப்படி பாருங்கள், மூணும் ஒரே இதில் வருது பாருங்கள். ஹோலின்னா கடந்தது கடந்ததாச்சு, அப்போ எதுவுமே இப்போ என் இது கிடையாது, எல்லாம் கடந்து போச்சு, இப்போ நான் பாபாவுடையவன், பாபாவுடைய நானவனே ஹோலி ஆகிட்டேன், புனிதமாயிட்டேன், தூய்மையான ஆத்மாவாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு அர்த்தத்தில் அதை பயன்படுத்துங்க. கடந்தது கடந்து போச்சு, பாபாவுடையவராகிட்டேன், ஹோலி ஆகிட்டேன், அதாவது தூய்மையான ஆத்மா ஆகிட்டேன். ஸோ இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஹோலியாக ஆயிடுங்க. ஹோலினா என்னது? கடந்ததுக்கு முற்றுப்புள்ளி, கடந்தது கடந்து போச்சு அவ்வளோதான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்களே அடிக்கடி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விடு விடுன்னுவாங்க. அதனால் நடந்ததை கடந்ததை நினைக்கக்கூட செய்யக்கூடாது, பேசக்கூட கூடாது. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான், அதை பற்றி திரும்ப நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஸோ ஹோலின்ற அர்த்தத்தில் நிலைத்திருங்கள். புள்ளி புள்ளி வச்சாச்சு, ஆத்ம புள்ளியில் நிலைச்சிருங்க. நினச்ச மாத்திரத்தில் நீங்கள் அதுவாக ஆயிடணும். அதனால் நினைக்கும் பொழுது நினைக்கிறதுலையே உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது, நினைத்த மாத்திரத்தில் அதுவாகவே ஆகிடணும், அதில் நிலைத்து இருங்கள். நம் மாதிரி முரளி இது இல்லையா, செம பவர்ஃபுல் முரளி. பாப்தாதா வந்து பயிற்சி கொடுக்குறார். அப்படி டக்குன்னு ஆத்மாவாக நிலைக்க முடியுதா, ஃபரிஸ்தாவாக நிலைக்க முடியுதா, ஒரு செகண்டில் அப்படி நிலைச்சிடுங்க அப்படின்னு பாபா பயிற்சி கொடுக்குறார். நேரத்திற்கேற்ப கருவிகளாகிய நீங்கள் நிரந்தரமாக நினைவிலும் இருக்கிறீங்க, சேவையிலும் இருக்கிறீங்க. ஆனால் இந்த சக்திசாலியான அதிர்வலைகளின் வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும். அந்த சக்திசாலியான அதிர்வலைகள் எப்படி வரும்? சுயமாற்றத்தின் மூலமாக வரும் இல்லையா. எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்கன்னா சக்தியின் சொரூபமாகிடுவீங்க, அப்போ சக்தியின் அதிர்வலைகள் தான் பரவும், அதுதான் சுயமாற்றம். இதன் மூலமாக உலக மாற்றத்தை எடுத்துகிட்டு வாங்க இல்லையா. சொர்க்கம் வரணும், கலியுகம் அழியணும், இதெல்லாம் எப்போ சாத்தியம்? உங்களை மாற்றிக்கிறதன் மூலமாக, உங்களை மாற்றிட்டு சக்திசாலியாகி சக்திசாலியான அதிர்வலைகளை அதிவேகத்தில் பரப்பணும். அதற்கு நீங்கள் கருவியாகி இருக்கிறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும்.
அப்போ என்னிதுன்ற எதுவுமே உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. எல்லாம் பாபா எடுத்து என்னிது எதுவுமே கிடையாது. ஆண்டின்வாங்களா, முருகன் ஆண்டியாக நின்னாருன்றாங்களா, அதுதான் உயர்ந்த நிலை. பழனி மலை மேலே தானே காட்டுறாங்க. அப்போ எப்போ என்னிதுன்னு என்னுடையதுன்ற அத்தனையும் விட்டுட்டு கோவணத்தோடு போய் நின்னாரோ, அப்படின்னா நம்மளை பாபா கோவணத்தோடு போய் நிற்க சொல்ல, எதுவுமே என்னிது இல்லைன்ற உணர்வில், எல்லாமே பாபாவோடதுன்ற உணர்வில் முழுக்க முழுக்க நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உயர்ந்த நிலையை அடையிறீங்கன்னு அர்த்தம். மக்களுடைய மனதில் துக்கமும் அசாந்தியும் தொல்லை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நாளுக்கு நாள் அதிவேகத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எல்லா பக்கமும். இன்றைக்கி ரஷ்யாவில் வந்து ஏதோ தீவிரவாதிகள் ஒரு முக்கியமான மாலுக்குள்ளே போய் கட கட கடன்னு சுட்டுருக்குறாங்க, பாம்பு போட்டிருக்கிறாங்க, பற்றி எரியுது. ஸோ எந்த நேரம் வேணும்னாலும் எங்கே வேணாலும் அப்படி ஆகும். அப்போ சக்திசாலியான அதிர்வலைகள் கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அவங்க எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கும் போது தாங்க முடியாது அவங்களால. அந்த நேரம் அமைதியை படுத்துறது உங்களுடைய தூய்மையான அதிர்வலைகள். அதனால தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. துவாபரகத்திலிருந்து பாப்தாதா அந்த மாதிரி உலகத்தின் ஆத்மாக்கள் மீது கருணைப்படுறாரு. எந்த அளவுக்கு அதிவேகத்தில் துக்கத்தின் அதிர்வலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதோ, அதே அளவு சுகத்தின் வள்ளலாகிய குழந்தைகளாகிய நீங்கள் துக்கத்தில் துடிக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய உள்ளுணர்வுனால கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொடுங்கன்றார். உள்ளுணர்வுனால, இங்கேருந்து அமெரிக்காவில் துக்கத்தில் துடிக்கிறவனுக்கு உங்களால் அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுக்க முடியுன்றார். அப்போ எப்படி சூரியன் வந்து அப்படியே ஒளியின் சொரூபமாக இருக்குதோ, அந்த மாதிரி சக்தியின் சொரூபமாக, அமைதியின் சொரூபமாக நீங்கள் இருக்கணும்னா எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வு இருந்தால் தானே இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்கணும். ராமாயணம் போன்ற வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ரிஷி முனிவர்கள் தங்களுக்காக தியானம் யாகம் பண்ணலை, உலக நன்மைக்காக, உலக அமைதிக்காக. அது உண்மையில் நாம தான் அது ராஜ ரிஷிக்கு. ஸோ பயங்கரமாக துக்கம் பாலஸ்தீனத்தில், எவ்வளோ துக்கத்தில் அந்த யுத்தத்தில் நடந்துட்டு இருக்கு. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் அவங்களுக்கு நம்ம சுகத்தை கொடுத்துருக்குறோம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குறோம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நிரந்தரமாக அவங்களுக்கு, அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா நிரந்தரமாக அவங்களுக்கு சுகம் தேவை தானே. உலகத்தில் ஃபுல்லாக எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு பயத்தில் பதற்றத்தில் தானே இருக்கிறாங்க. உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக கொஞ்சமாவது சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவம் பண்ணணுன்ற. எப்படி? உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக, உங்களுடைய மனதின் மூலமாக, உங்களுடைய சக்திசாலியான சக்தியின் மூலமாக, அந்த கரண்ட்டின் மூலமாகன்ற. மனசா சேவை, உள்ளபூர்வமாக அந்த அந்த உள்ளுணர்வின் மூலமாக, சக்தி சொரூபமாகிறதன் மூலமாக, சந்தோஷத்தின் சொரூபமாகுங்கள். சந்தோஷத்தின் சூரியனாகுங்கள். சூரியனுடைய ஒளி நாலாபுரமும் எல்லா இடத்துக்கும் போதே அந்த மாதிரி போகணும். ஸோ கடவுளை எல்லோரும் கூப்பிடுறாங்க, ஆனால் கடவுளை மட்டுமா கூப்பிடுறாங்க? பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களாகிய உங்களையும் ஏதோ ஒரு ரூபத்தில் கூப்பிட தானே செய்கிறாங்க. தேவதை ஆத்மாக்களே, பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களே, இன்னும் கேட்டிங்கன்னா ஏசப்பா ஏசப்பான்றாங்க. உண்மையிலே அவங்களுடைய அப்பா கிறிஸ்து தான், இயேசு கிடையாது. இயேசு தேவதை ஆத்மா, அவங்களும் தேவதை ஆத்மாவை தான் கூப்பிடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா மதத்தினரும் தேவதை ஆத்மா, அந்த உடம்பு கொடுத்த ஆத்மாவை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்த ஆத்மா, பரிசுத்த ஆத்மாவை கூப்பிடல யாரும். அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடவுளோடு சேர்த்து உங்களையும் கூப்பிடுறாங்களே, அந்த மதஸ்தாபகர்களையும் கூப்பிடுறாங்கல்ல. அதாவது அந்த மதஸ்தாபகர்களுக்கு உடம்பு கொடுத்த ஆத்மாக்களை கூப்பிடுறாங்கல்ல. ஏ தேவதை ஆத்மாக்களே, பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களே, உங்களுடைய பக்த ஆத்மாக்களுக்கு சக்திசாலியான கரண்ட்டு கொடுங்கன்றார். சயின்டிஸ்ட்டு கூட எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம். ஆக்சுவலாக உலக அழிவே கூட வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அணுகுண்டு இதெல்லாம் ஒரு செகண்டில் உயிர் போகிற மாதிரி.
ஆனால் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் சந்தோஷத்தை கொடுக்கறது கூடவே துக்கத்தையும் கொடுக்குது. அதனால் அவங்க துக்கம் இல்லாமல் எப்படி அதை உருவாக்குறது, அந்த சைட் எஃபெக்ட் இல்லையா? இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இ பைக், அது இதுன்னு உருவாக்குனாங்க, நிறைய இடத்துல அது வெடிச்சுது. ஸோ அது இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வெறும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபேனு வெடிக்குது, ஃப்ரிட்ஜு வெடிக்குது, எல்லாம் இதெல்லாம் கூட வெடிக்குமான்னு நினைக்கிற மாதிரி எல்லா பொருளும் வெடிக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆசைப்படுற அந்த சயின்டிஸ்ட் ஆத்மாக்கள் சுயம் தாங்களே அழிவற்ற சுகத்தை அனுபவம் பண்ணது இல்லையே, எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ எப்படி அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? ஆனால் அந்த சுகத்தை மூட்டை மூட்டையாக ஸ்டாக் வச்சுருக்கிறது, சேமித்து வச்சுருக்கிறது நீங்கள் அல்லவா? சந்தோஷத்தையும் அமைதியையும் சுயநலமற்ற அன்பையும் அவ்வளவு ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறீங்க தானே? அல்லது சேர்த்து வச்சதெல்லாம் செலவு பண்ணிட்டீங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. இல்லையா, சந்தோஷமே அனுபவிக்காத சயின்டிஸ்ட் எப்படி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அந்த சந்தோஷத்திலே மூழ்கி இருக்கிறது நீங்கள் தானே, அப்போ நீங்கள் தானே கொடுக்கணும், சேர்த்து வச்சுருக்கிறீங்க தானேன்றார். அதனால் செக் பண்ணுங்க, நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் செலவாயிடல தானே? சேர்க்குற நேரத்திலே செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்லையா, பாபாவை நினச்சிட்டு இருக்கும்போது சேமிப்பாகுது. ஸோ கூடவே எண்ணிது இந்த மாதிரி விஷயங்கள், வீண் விஷயங்கள், இதை பற்றி சிந்தனை பண்ணும்போது அது வந்தது அப்படியே போயிடுது. இந்த ஞானம் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஞானம் அதிகமாக தான் ஆகும். இல்லையா, உங்களுக்கு அது தாரணை ஆகும், அது குறையவே குறையாது ஞான சொல்லும். அது எல்லா படிப்புக்குமே சொல்லுவாங்க, லௌகீக படிப்புக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா. அதேமாதிரி உங்களுடைய சக்திகளை மாயை உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குது இல்லையா, உங்களுடைய சமஸ்காரம் மூலமாக, இயல்பு மூலமாக. அதுக்கே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கே அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேமிப்பாகலையே இல்லையா. அப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, நில்லுனா நின்னுணும் மனம், அதுக்கப்புறம் எங்கே சண்டை போட போகுது? ஆத்மான்னு நினச்சிட்டிங்க, அது என்னது கிடையாது, பாபாவோடது, அப்புறம் எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்க போகிறீங்க? சண்டை போடுறதுனால அதை செலவு பண்ணிடுறீங்க, சக்தி குறைஞ்சிடுதுன்ற. எப்படி சூப்பராக சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்கிறாரு பாருங்க. அப்படியே புல்லாங்குழல் எடுத்து ஊதிக்கிட்டு இருந்தா இருப்பாருங்க கிருஷ்ணர். அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும், ராமர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஆத்மா அந்த உணர்வில் நிலைச்சிருக்கணும். என்ன சேர்த்து வச்சிங்களோ அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ சேர்த்து சேர்த்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்படி இல்லை தானே, ரெண்டு நாள் சேர்த்து வைக்கிறீங்க யோகா பண்ணி, பிறகு ஒரு நாள் கோபப்பட்டு எல்லாத்தையும் இழந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இல்லை நடந்ததான் நடந்துச்சு, முற்றுப்புள்ளி வைக்கணும், நான் மாயாஜித் அப்படி இப்படின்னு சொல்லி 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 வெளில வரீங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நாள் சேர்த்து வச்ச யோகா வரே நல்லா காலி ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய கணக்கு அந்த மாதிரி காலியாக இல்லை தானே? நீங்கள் அப்படி சம்பாதிக்கிறீங்க, சம்பாதித்த உடனே அதை யூஸ் பண்ணிடுறீங்க உங்களை சரிப்படுத்துறதுலே அப்படின்னா 21 ஜென்மத்துக்கு எங்கே சேமிப்பாகி இருக்கும்? சேமிக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஸோ அப்போ சக்திகள் இதெல்லாம் சேமிப்பாகும்போது சந்தோஷப்படுறீங்க, ஆனால் செலவு பண்ணுறதை பற்றி நீங்கள் கவனமே கொடுக்கலை அப்படின்னா ஏமாற்றம் அடைஞ்சிடுவீங்க, சரியான நேரத்தில் ஏமாந்துடுவீங்கன்றார் இல்லையா. அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமே தவிர வீணாக போக விடக்கூடாது. அதனால் சேமிப்பு கணக்கையும் நீங்கள் செக் பண்ணணும், அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு உங்களுக்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா பாபா சேமிக்க சொன்னது உலகத்துக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு கிடையாது. உலகத்துக்கு சக்தி கொடுக்கும்போதே நீங்கள் நிரம்பியவர்களாக தான் இருப்பீங்க, இதை புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். உலகத்துக்கு நீங்கள் சக்தி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தானாகவே சக்தி நிரம்பியவராக நீங்கள் இருப்பீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு நீங்களே சக்தி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சேர்த்ததெல்லாம் போச்சு.
நீங்கள் தெய்வீக குணங்களை, சக்திகளை, ஞான ரத்தினங்களை மற்றவர்களுக்கு கொடுத்தீங்க. அது செலவு கிடையாது, அது உங்களுடைய சேமிப்பு கணக்கில் சேமிப்பாகுது. யோசிச்சு பாருங்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கறதா உங்களுக்கு சேமிப்பாகுது. சங்கம யுகத்தில் கொடுக்கறது தான் அடையிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் அடிக்கடி உங்களுக்கே அதை செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு காலியாகிடும். அதனால் பரந்த புத்தியோட, எல்லையற்ற புத்தியோட இதை சோதனை பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே செலவு பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், மாயால மாட்டிக்கிறீங்க, ஒரு காமத்தில் விழுறீங்க, அப்புறம் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது, அப்போ சேர்த்தது எல்லாம் போயிடுது. நீங்கள் சேவை பண்ணாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி, அதே மாதிரி தான் வீண் விஷயம், கோபப்படுறது இதெல்லாம். ஸோ அப்போ அதிலெல்லாம் இருந்து சிக்காமல் விலகியே இருக்கணும், அப்போ தான் அது சேமிப்பாகிட்டே இருக்கும். அதுக்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மனசை சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே மெயினாக பாபா சொல்ல வர்றதுடைய உண்மையான அர்த்தம். அதனால் செக் பண்ணுங்க, உங்களுடைய சேமிப்பு கணக்கு ஆரோக்கியமானதாக, அப்படியே அளவற்றதாக இருக்கணும். சேமிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒவ்வொரு அடியிலும் தான் மில்லியன் கணக்கில் சேமிப்பாகுது, ஈஸி தானே, அது தானாகவே பெருசாகிடும். செலவு மட்டும் வீணடிக்காமல் மட்டும் இருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே என்னதுன்னு நீங்கள் எதை பிடிச்சாலும் காமம் வந்துடும், கோபம் வந்துடும், பற்று வந்துடும், பேரசம் வந்துடும், அகங்காரம் வந்துடும், அக்கௌண்ட்டு ஃபுல்லாக காலியாகி நெகட்டிவில் போயிட்டுருக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பிரம்மா பாபா மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது தானே? ஒரு நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா உடனடியாக அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி? ஆனந்தத்தின் ரூபமாக, சக்தியின் ரூபமாக, வெற்றியின் ரூபமாக கிடைச்சிடும் உடனடியாக. ஒரு கரெக்டாக நீங்கள் பாபா மாதிரியே சுயநலம் இல்லாமல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரம் ஆனந்தம் வரும், சக்தி நிரம்பிய நிலை இருக்கும், வெற்றியும் அனுபவமாகும், டபுள் லேஸாகவும் இருப்பீங்க. ஏன்னா அதையும் பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க, நான் பண்ணலை, நான் வெறும் கருவி. அப்போ லேஸாகவும் இருப்பீங்க எல்லாமே ஒரே நேரத்தில். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டான காரியம் செய்கிறீங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா பாபாவோடு சேர்ந்து பண்ணீங்க, அதனால் நீங்கள் டபுள் லேஸாக இருக்கிறீங்க. ஏதாவது பாவக்காரியம் செஞ்சீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் பாவக்காரியம் செய்கிற நேரம் செய்கிறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லைன்றார், டைம் போயிடுச்சுன்றார். எப்போ எடுத்த முரளி இது? 1998 வந்த முரளி. இந்த முரளி முடிஞ்சு 26 வருஷம் ஆயிடுச்சு. அப்போவே 26 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாரு, பாவம் செய்கிற நேரம்லாம் இப்போ இல்லைன்றார். எப்போ பாவம் செஞ்சு மறுபடியும் பாபாவை நினைவு செஞ்சு அழிக்கிறது, அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதனால் அந்த பாவம் செய்கிறதுக்கான நேரம், அந்த சிறுபிள்ளை விளையாட்டு அந்த டைம்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வீண் எண்ணமே இல்லை, வீண் காரியமே நீங்கள் செய்யலை, வீண் வார்த்தை பேசலை, வீண் உறவு தொடர்புகளில் இல்லை அப்படின்னா, சாரி, வீண் எண்ணங்கள், வீண் காரியங்கள், வீண் பேச்சு, வீண் தொடர்புலாம் இருக்குது அப்படின்னா உங்களை அநியாயமாக அது ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதோடைய பச்சாதாபம் வெகு நாட்களுக்கு இருக்கோன்றார். தேவையில்லாத வார்த்தை பேசுறது, தேவையில்லாத விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, தேவையில்லாத தொடர்புகளை வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய நேரத்தை வீணாக்கி உங்களுடைய சேமிப்பு கணக்கை ஃபுல்லாக குறைச்சிடும், காலியாக்கிடும். இவ்வளோ சேவை செஞ்சனே, இவ்வளோ யோகா பண்ணனே, அமிர்த வேலைலாம் ஏந்திரிச்சனே, ஆனால் பண்ணி என்ன பிரயோஜனம்? வீண் விஷயத்தில் பேசுகிறதுல, வீண் எண்ணங்களை சிந்திக்கிறது, தேவையில்லாத தொடர்பு, தவறான தொடர்பு, அஞ்ஞானிகளோட தொடர்பு, வெட்டியாக சுற்றுறது, கதை பேசுறது, இது இல்லாமல் விகார தொடர்பு, இது எல்லாம் உங்களை ஏமாற்றி கடைசியில் துடிப்போன்றார். பச்சாதாபப்படுவீங்க ரொம்ப நாளைக்கு. ஏன்னா நீங்கள் யாரோட தொடர்பில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய கலர் தானே உங்களுக்கு வரும். பாபாவோட தொடர்பில் இருந்தால் தான் பாபாவுடைய கலர் வரும். ஹோலி வந்து கலர் அடிக்கிறது தானே. நீங்கள் தவறானவர்கள் தொடர்பில் இருந்தால் அவங்க கலர் தானே உங்களுக்கு வரும். சில குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்களாம் பாபா கிட்ட, பாபா நான் அவங்க தொடர்பில் இல்லை பாபா, அவங்க என்னை விடமாட்டுறாங்க பாபா, நான் என்ன பாபா பண்ணுறது, அவ்வளோ டிமாண்டாக இவருக்கு
அப்படி சொல்கிறாங்க. நான் உங்கள் கம்பெனி வச்சு இல்லை பாபா, அதாவது அவங்க கூட இல்லை பாபா, ஆனால் அவங்க என்னை தனியாக விட மாட்டுறாங்களே பாபா. பாபா சொல்கிறார், ஏன் உனக்கு தூரமாக விலகி போக தெரியாதா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியாதா? ஒருத்தர் உங்ககிட்ட தப்பான விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா நீ ஏன் அதை எடுக்கிற? எடுக்கிற இடத்துல இருக்கிறவன் அதை எடுக்கலைன்னா கொடுக்குறவனால் என்ன பண்ண முடியும்? எப்படி சொல்கிறார் இல்லையா, நீ விலகி போய்கிட்டே இரு, நீ பாட்டுக்கு எந்த நேரமும் பாபா பற்றியே பேசு, அவன் விட்டு போயிட போகிறான், நீ எதுக்கு அவன் பேசுகிறத காது கொடுத்து கேட்டுட்ருக்கிற? செம்ம ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒரு லைனும் பாபா அடி அடி அடின்னு அடிக்கிறார், செம்ம முரளி. ஸோ எடுக்கிறவங்க கையில் தானே இருக்குது, நீ எடுத்துக்கலாமா வேண்டாமான்றது உன் சாய்ஸ் தானே. நீ எடுத்துக்க மாட்டேன்னா அவன் என்ன பண்ண முடியும்? அதனால தான் பாபா சொல்கிறாரு, தேவையற்ற உறவுகள் தொடர்புகள் உங்களுடைய கணக்கை காலி பண்ணிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா, அதுவும் இப்போ கலியுகத்தின் இறுதி காலம். பயங்கரமாக வெளி உலகத்துலலாம் கள்ள தொடர்பு இருக்குதுன்னா பாபா குழந்தைங்களையும் அதோடைய பாதிப்பு இருக்கும், இங்கே இருக்கிற பாதிப்பு கூட அது இங்கே அதிகமாகும். ஸோ எல்லாத்துலேருந்தும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டு காலி ஆகிடும்ன்ற. உங்களுடைய மனசாட்சியாக அந்த நேரம் உறுத்தும், நான் தப்பு பண்ணுறேனே அப்படின்ட்டு. உங்களுடைய இதயம் இதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதே நீங்கள் பண்ணுறீங்க, கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மனிதன் வந்து சொல்கிறானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யாரோ சமீபமாக ஒருத்தவங்க சொன்னாங்க, எந்த நேரமும் மற்றவங்களை பற்றி வீண் கதையே ஒரு மாத்தாஜி பேசுவாங்க, நான் ஒரு நாள் இப்படிலாம் பேசக்கூடாது மாத்தாஜி, நான் அவ்வளோதான், என்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணோம், முதலே விலகி போயிடணும். எதுக்கு கேட்டீங்க? அப்போ கேட்டதை கட் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும், பரவாயில்ல கட் பண்ணிடுங்க. நீங்கள் முயற்சியாளர் தானே, முயற்சி பண்ணணும் இல்லை, அப்போ கண்டிப்பாக நீங்கள் வீண் காரியம் பண்ணக்கூடாது, அப்போ தான் நீங்கள் முயற்சியாளர். இப்போ எந்த முயற்சியுமே பண்ணல, திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டுருக்குன்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? அவ்வளோ அலட்சியம், அதை பற்றியே நீங்கள் யோசிக்கிறது கூட கிடையாது. என்னடா நம்ம மாறவே இல்லை பாபா, தினம் தினம் சொல்லிகிட்ருக்காரு அந்த தப்பையே பண்ணுறோம் அப்படின்னு கூட நீங்கள் சிந்தனையே பண்ணல, ஜஸ்ட்டு ஜாலியாக சுகமாக தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தூங்கிட்டு திரேதாயுகத்துக்கு வாங்கன்ற. சத்தியுகத்துக்கு வர ஐடியா இல்லையா? இப்போ அப்போ வீண் உறவுகளை கட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்? வீண் உறவுகள்னால் அஞ்ஞானிகள் இல்லை, பாபா குழந்தைங்களே இருப்பாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லா பதவியும் இருக்குது இல்லையா இங்கே. நீங்கள் உண்மையிலே முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் உணருது, உங்களுடைய மனசாட்சி உறுத்துது இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்டு அதே தவறையே பண்ணுறீங்க, அதுதான் பாபா சொல்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது குழந்தை, உனக்கு என்ன லூசு பிடிச்சிக்கிச்சான்னு கேட்குறேன். உன் மனசு சொல்லுது, நான் எச்சரிக்கை கொடுக்குறேன், இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நீ அதையே பண்ணுறியே. ஸோ சண்டை போடுறது, விகாரத்தில் விழுறது, இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இது. அப்போ அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக மீண்டும் மீண்டும் அதே தப்பையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் தேவையற்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தேவையற்ற வீணான விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ரொம்ப சக்திசாலியான ஆத்மான்னு சொல்லுவீங்களா இப்படி இருக்கிறவங்கள? அதனால் கவனம் கொடுங்க, எனக்குள்ளே ஏதாவது வேஸ்ட்டு இருக்குதா, நேரம் வீணாகுதா, வீண் விஷயத்தை கேட்குறேனா, வீண் விஷயத்தை நினைக்கிறேனா, வீண் விஷயத்தை பேசுகிறேனா, வீண் விஷயத்தை பார்க்குறேனா, வீண் விஷயத்தை சொல்கிறேனா, வீண் தொடர்போடு இருக்கிறேனா, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. வரதானம் ஆக்சுவலாக உள்ள முரளியில் வந்ததே தான் வருது, ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் வருது. அதில் குறிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோலி அப்படின்ற வார்த்தையின் அர்த்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி
உங்களுடைய புருஷார்த்தத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஹோலி ஹிந்தியில் ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம், அது கடந்த காலமாயிடுச்சு. அப்போ முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சிட வேண்டியது தானே, அதை ஏன் இன்னும் இழுத்துட்டு இருக்கிறீங்க, அதையே நினச்சிட்டு இருக்கிறீங்க. பாஸ்ட் பி தி பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்லையா, கடந்தது கடந்து போச்சு, கதம் கதம், அதை முடிச்சுட்டு நீங்கள் முன்னாடி முன்னோக்கி போயிட்டு இருங்க. ஸோ ஏதோ ஒரு பேட்டியில் வந்து ரஜினி அவர்கள் சொன்னாங்க, ஏதோ ஒரு பழைய விஷயத்தை பற்றி கேட்கும்போது எவ்வளோ நேரம் தான் அந்த பழசையே பேசிகிட்டு இருப்பீங்க, அப்போ எப்போ நீங்கள் முன்னேறி போவீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அது மாதிரி கடந்தது போ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அல்லது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அதை பற்றி யோசிக்கக்கூட கூடாதுன்றார். யோசிச்சா நீங்கள் எப்படி முன்னேற முடியும் இல்லையா, கடந்த காலத்தையே பிடிச்சிட்டு இருப்பீங்களா, முன்னேறி போகணும் இல்லை, அதுக்கு பேர் தான் ஹோலி கொண்டாடுறதுன்ற. அதனால் உங்களுக்கு கடந்த காலத்தின் விஷயங்கள், முடிந்த விஷயம் எப்படி இருக்கணும்னா, அது உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த விகாரத்தின் வசமாக நீங்கள் ஆகியிருக்கலாம் அல்லது மற்றவர்கள் ஆகியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், அது உங்களுக்கு இப்போ எப்படி அனுபவம் ஆகணும்னா, ஏதோ ஒரு பழைய ஜென்மத்தில் நடந்த பழைய விஷயம் மாதிரி தான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும், இப்போ நடந்த மாதிரியே இருக்கக்கூடாதுன்றார். எப்போ உங்களுடைய மனநிலை அப்படி ஆகுதோ அப்போ தான் உங்களுடைய முயற்சி அதிவேகத்தில் போகுன்றார். அதனால் கடந்த காலத்தின் எதையுமே நினைக்காதீங்கன்றார். அது உங்களுடைய கடந்த காலமாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களுடைய கடந்த காலமாக இருக்கட்டும், எதையுமே நினைக்காதீங்க. உங்களுடைய ஆழ் மனசில் கூட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றாங்களே அங்கே கூட வைக்காதீங்க, அதை பற்றி பேசவே பேசாதீங்கன்றார். ஃபஸ்ட்டு மனசுலே எடுத்துகிட்டு வராதிங்க, அப்படியே வந்தாலும் பேசாதீங்க, பேசும்போது தான் அது இன்னும் ஆழமாக பதிவாகுது. அப்படி இருந்தால்தான் நீங்கள் தீவிர புருஷார்த்தி, தீவிர முயற்சியாளர் ஆக முடியும். நான் பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நடந்த மாதிரி அனுபவமாகணும். மற்றவர்கள் உங்களுக்கு செய்த துரோகம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போத்தைய விஷயமாகவே இருக்கக்கூடாது, அது மைண்டில் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதுதான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மனதிலும் சரி உடலிலும் சரி. அப்புறம் சேமிப்பு கணக்கு வேறு காலி பண்ணிவிடும். ஸ்லோகன் அதுவும் முரளிக்குள்ளே இருந்து வந்ததே தான், என்னுடையதுன்ற பல உறவுகளை முடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபரிஸ்தாவாக ஆகிறது. ஸோ அது உள்ளே என்ன சொல்லியிருப்பார், அந்த என்னுடையதுன்ற பல உறவுகளை எடுத்து என்னுடைய பாபான்ற ஒரு உறவில் வையுங்க, முடிஞ்சு போச்சு, ஃபரிஸ்தாவாகிடுவீங்கன்றார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி, செம்ம, அதாவது அந்த முரளி எடுக்கும்போது தெரியும். முரளி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது இன்றைக்கி முரளிலே அதை சொல்லியிருப்பார் இல்லையா, அதை முடிக்கும் போது அப்படி ஒரு குஷியில் அப்படி பறப்போம், நல்ல மனசு பாரமாக இருந்து ஒருத்தர் வந்து உட்காந்தாங்கன்னா இந்த முரளி கேட்டு முடிக்கும்போது அப்படியே மனசு லேசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முரளி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா, குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.